வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு லெசன் 2 கிளாஸ் 9 ரியல் நம்பர்ஸ்ல எக்சர்சைஸ் 2.2 வந்து பார்க்க போறோம் சோ அதுக்கு நம்ம இரேஷனல் நம்பர்ஸ்னா என்னன்னு சொல்லி அந்த லெசனுக்கு முன்னாடி அந்த எக்சர்சைஸ் முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் பாத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம இரேஷனல் நம்பர்னா என்னன்னு பார்த்தாச்சு ஒரு சின்ன கிளான்ஸ் சோ இரேஷனல் நம்பர்ஸ்ன்றது வந்து என்னது p/q ன்ற ஃபார்முல வந்து நம்மளால எழுத முடியாது அது போக அது வந்து என்னது நான் டெர்மினேட்டிங்காவும் இருக்கும் அதுக்கப்புறம் என்னது நான் ரெக்கரிங்காகவும் இருக்கும் நான் டெர்மினேட்டிங் அதுக்கப்புறம் நான் ரெக்கரிங் நான் ரெக்கரிங்னா என்னது ரிப்பீட் ஆகாது ரெக்கரிங்னா ரிப்பீட்னு சொல்லி நமக்கு வந்து அர்த்தம் ஸோ நான் டெர்மினேட்டிங்னா என்னது முடிவுரா அப்புறம் சுழற்சி இதுவும் இருக்காது சுழலா முடிவுரா எண்களாக நமக்கு வந்து இருக்கும் அதாவது 0.333 அப்படின்னு வராது 0.3456789 அப்படின்னு என்ன நம்பர்னாலும் நமக்கு வந்து மாறி மாறி நமக்கு வந்து வரலாம் சரிங்களா சுழற்சி இல்லாதது சரிங்களா சுழலாத நமக்கு வந்து என்னது நம்பர்ஸ் தான் இரேஷனல் நம்பர்ஸ்ன்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.2ல ஃபஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு பாருங்கள் நமக்கு ஒரு ரேஷனல் நம்பர் கொடுத்துருக்காங்க அதை வந்து டெசிமல் ஃபார்மில் நம்ம வந்து எழுதணும் அதாவது புள்ளி வச்சு நம்ம வந்து எழுதணும் தசம எண்களை நம்ம வந்து எழுதணும் ஸோ 2/7 அப்படின்னா என்னது 2/7 வகுக்கணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லையா ஸோ அப்போ வகுத்து பாருங்கள் 2/7 வகுக்க முடியாது அப்போ நம்ம புள்ளி வைப்போம் புள்ளி வச்சோன்னா இங்கே 0 சேர்த்துக்கலாம் அப்போ 7 × 2 = 14 2 7s are 14 20 − 14 = 6 மறுபடி 0 சேர்த்தனா 8 × 7 = 56 4 அப்புறம் 0 சேர்க்கலாம் அப்புறம் 8 × 8 = 35 சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும் இல்லையா ஸோ 5 7s are 35 ஸோ ரிமைண்டர் 50 சரிங்களா அப்போ 7 × 49 திருப்பி 1 வரும் ஓகே அதுக்கப்புறம் என்னது 49 அப்போ 0 1 7 அப்போ 30 சரிங்களா அப்போ 3 21 மறுபடி 7 70 7 1 சொல்லி நமக்கு வந்து என்னது சாரி 30 வந்து என்னது 7 × 28 வரும் இல்லையா ஸோ மீதி 2 வந்துடும் 7 × 28 மிச்சம் 2 அப்போ மறுபடி என்னது 0 போடுவோம் இல்லையா அப்போ 7 × 2 = 14 பாருங்கள் மறுபடி இந்த 20 மறுபடி வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா என்னது இது மறுபடி ரிப்பீட் ஆகும்னு சொல்லி நமக்கு வந்து அர்த்தம் ஸோ எந்த இது வரைக்கும் நமக்கு வந்து வருதுன்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து என்னது நம்ம கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும் ஸோ இங்கே 2 அப்புறம் மறுபடியும் அது ரிப்பீட் ஆகுது அப்போ இந்த இடத்தோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்போ 2/7 இப்போ என்ன மாதிரி எழுதலாம் நமக்கு 0.28571 4 அகெயின் இந்த 2லேருந்து ரிப்பீட் ஆகுது ஸோ இப்படி ரிப்பீட் ஆச்சுன்னா இந்த 2லேருந்து ரிப்பீட் ஆகுது அப்போ மறுபடி 8 தான் வரும் 5 தான் வரும் 7 தான் வரும் 1 தான் வரும் 4 தான் வரும் ஸோ அப்படின்னா எது ரிப்பீட் ஆகுதோ அதுக்கு மேலே இந்த மாதிரி கோடு போட்டோன்னா இதே நம்பர்ஸ் திருப்பி வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அர்த்தம் சரிங்களா அப்போ இது நமக்கு எப்படி இருக்குது பாருங்கள் ரெக்கரிங் அண்ட் நான் டெர்மினேட்டிங்காக நமக்கு வந்து இருக்குது அதாவது சுழலும் என்னது முடிவுரா சுழலும் தசம எண்ணாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஓகே ஸோ அடுத்த கணக்கு என்னன்னு சொல்லி பாருங்கள் −5 3/11 இதை வந்து நம்ம வந்து எனது டெசிமல் ஃபார்ம் அதாவது தசம எண்களாக நம்ம வந்து எழுதணும் ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம இது வந்து எனது மிக்சட் ஃப்ராக்ஷன் அதாவது கலப்பு பீனமாக இருக்குது ஸோ அதை தகாபீனமாக மாற்றிக்கலாம் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும் அப்போ எனது 11 × −5 இதை ரெண்டையும் பெருக்கி வர ஆன்சரோட இதை கூட்டணும் ஓகே ஸோ 11 × −5 என்னது −55 − 55 + 3 என்ன வரும் நமக்கு மைனஸ் வந்து நம்ம லாஸ்ட் போட போகிறோம் அப்போ என்னது நமக்கு 5 3/11 ஸோ 11 × 5 வந்து 55 + 3 வந்து என்னது 58/11 சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ இங்கே மைனஸ் விட்டுறக்கூடாது அப்போ என்னது 58/11 அப்படின்னு என்னது 58 × 11 வகுத்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ இதே மாதிரி நம்ம போன ப்ராப்ளம் பண்ண மாதிரி பண்ணணும் ஸோ பண்ணோன்னா என்ன வரும் 58 / 11 ஸோ 5 11s are 55 3 வரும் திருப்பி டிவைட் பண்ண முடியாது அப்போ பாயிண்ட் வச்சுருவோம் 0 2 வரும் 22 11 2s are 22 8 வரும் 7 77 மறுபடி 3 30 இப்போ பாருங்கள் இந்த 30 வந்துருச்சு அப்படின்னா என்னது இது 30 அப்புறம் மறுபடி ரிப்பீட் ஆகும்னு அர்த்தம் அப்போ நமக்கு என்ன வந்திருக்கு 5.2
27 ना அதுக்கப்புறத்தில் இருக்க இந்த ரெண்டு 27 27 27 சொல்லி நமக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள், 22/3 சொல்லி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 22/3 இதை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட்டுனா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.